அடியவன் கோமேதகவேலின் அன்பு நிறைந்த வணக்கங்கள் அன்னமும் சொர்ணமும் அடியார்க்கு அளித்தார் ஆரூரர் திருவடியை ஆழ்மனதில் ஏற்றினார் பெருமலையைச் சென்றடைந்தார் பெருமிழலை குறும்பனார் ஆம் அன்பர்களே இன்று நாம் அடியார்களுள் தனித்துவமாக விளங்கிய பெருமிழலை குறும்பனார் என்ற நாயனாரைப் பற்றி காண்போம் புதுக்கோட்டை அருகே பெருமிழலை என்ற அழகிய பதி அங்கே குறும்பர் இனத்திலே தோன்றியவர் பெருமிழலை குறும்பனார் இறைவனின் திருவருளைப் பெறுவதற்கு குருவருள் ஒரு சாதனம் பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு இறைவன் திருவடி கப்பல் என்றால் கப்பலை செலுத்தும் மாலுமியாக விளங்கக்கூடியவர் குரு குருவருள் இல்லையேல் திருவருள் இல்லை என்ற தாரக மந்திரத்தை சிறமேற்கொண்டு வாழ்ந்தவர் பெருமிழலை குறும்பனார் மனம் மொழி மெய் என்ற மூன்று கரணங்களால் தம் குருவான சுந்தரரை வழிபட்டு யோகநெறியை பெற்றவர் பெருமிழலை குறும்பனார் இவர் சிவபக்தியின் உச்சத்திற்கு சென்றவர் அதாவது சிவனும் சிவன் அடியார்களும் ஒன்று என்பதை இந்த உலகத்துக்கு காட்டியவர் சிவனை வணங்குவதை விட சிவன் அடியார்களை அதிகமாக வணங்கியவர் பெருமிழலை குறும்பனார் சிவனடியார்கள் எந்த வயதினராக இருந்தாலும் தனது இல்லம் அழைத்து வந்து உபசரித்து வணங்கி அவர்களின் ஆசியைப் பெறுவார் தவம் தியானம் முதலியவற்றை சரிவர கடைபிடித்து அஷ்டமா சித்திகளை கைவர பெற்றவர் பெருமிழலை குறும்பர் யோகமார்க்கத்தை கற்றுணர்ந்தார் அதாவது சுந்தரமூர்த்தி நாயனாரை தம் குருவாக மனதிலே எண்ணி யோகமார்க்கத்தை கற்றுணர்ந்தார் மகாபாரதத்தில் வரும் ஏகலைவன் என்ற கதாபாத்திரம் தங்களுக்கு நினைவிருக்கும் இவன் தன்னுடைய மானசீக குருவாக துரோணரை ஏற்று வில்வித்தையை கற்றான் அதேபோல இந்த பெருமிழலை குரு பெருமிழலை குறும்பரும் சுந்தரமூர்த்தி நாயனாரை தன்னுடைய குருவாக ஏற்று யோகமார்க்கத்தை கற்றுணர்ந்தார் இந்த யோகநெறி கற்றவர்கள் தம் மூச்சுக்காற்றை தன்னுடைய கபாலம் வழியாக வெளிக்கொணர்ந்து போக்கிக் கொண்டு உயிர் விடுவதில் வல்லவர்கள் ஒருநாள் அதிசயமான நிகழ்வு ஒன்று நடக்கிறது எப்பொழுதும் சிவயோக நிலையிலேயே இருக்கும் பெருமிநிலை குறும்பர் ஒருநாள் ஒரு அதிசயத்தக்க காட்சியைக் காண்கிறார் இவருடைய ஞான திருஷ்டியிலே இவருடைய மானசீக குருவான சுந்தரர் திருவஞ்சைக் களத்திலிருந்து கைலையில் இருந்து வந்த வெள்ளையானை மீதேறி கைலையை சென்று இறைவன் திருவடியை அடையக்கூடிய அந்த காட்சியை பெருமிழலை குறும்பனார் காண்கிறார் நான் குருவுக்கு குருவாக தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக தெய்வத்துக்கு தெய்வமாக எண்ணி வணங்கக்கூடிய சுந்தரர் இல்லாத இந்த பூமியில் நான் வாழ்வதா வாழ விரும்பவில்லை நாளைதானே சுந்தரர் கைலை செல்கிறார் அவருக்கு முன்பாக அவரை வரவேற்கும் முகமாக நான் அங்கு சென்றுவிட வேண்டும் என்று மன உறுதி பூண்டார் இப்பொழுதுதான் அந்த அதிசய நிகழ்வு நிகழ்ந்தது அதாவது இவர் யோகநிலையை கற்றவர் அல்லவா உடனே அந்த யோக நிலையிலேயே அமர்ந்து தன்னைத்தானே ஜீவ ஜீவசமாதி கொண்டு தன்னுடைய கபாலத்தை பிளந்து அதன் மூலமாக தன்னுடைய மூச்சுக்காற்றை வெளியேற்றி அந்த உயிரானது சிவபெருமானின் திருவடியை சென்று அடைந்தது அதாவது சுந்தரரின் வருகையை எதிர்நோக்கி கைலை சென்று அங்கு அவரை வரவேற்கும் முகமாக காத்திருந்தவர் பெருமிழலை குறும்பர் இந்த பெருமிழலை குறும்பரின் குரு பூஜையானது ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரத்தினத்தன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்கு அடுத்த நாளான சுவாதி திருநாளில் சுந்தரரின் குருபூஜை கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது சிவனை வணங்குவதை விட சிவன் அடியார்களை வணங்கி பெரும்பேறு பெற்றவர் பெருமிழலை குறும்பனார் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் சுந்தரமூர்த்தி நாயனாரை வெறுத்தவர் அவருக்கு நேர்மாறாக இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் மீது அதிக அளவு பற்று கொண்டு அவர் மூலமாக நாயன்மார் வரிசையில் இடம் பிடித்தவர் இந்த பெருமிழலை குறும்பனார் இவரது வரலாற்றை காணும்போது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது அதாவது இறைவனை வணங்குவதை விட இறைவனின் அடியவர்களை அதாவது நமக்கு குருவாக யாரையாவது நினைத்து நாம் வணங்கினால் அவர் மூலமாக நாம் இறைவனை எளிதில் அடையலாம் என் அன்பர்களே அடுத்த நாயன்மாரோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது கோமயதகவேல் வணக்கம்